ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி டம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2-in-1 ரெசிபி, சாக்கோ டாப்பிங் அண்ட் சாக்கோ புட்டிங். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் ஹாப்பி டம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காட்டும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலோ இல்லை நீங்கள் செய்ய போகிற கடாயோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தாங்க இந்த ரெசிபிக்கு. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் தான் இதுக்கு சேர்த்துக்கணும். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது மூணுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை மாதிரி இந்த மாதிரி எக் பீட்டர் ஏதாவது இருந்தால் அதை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லையா, இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக நம்ம சேர்த்துக்கணும். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் அடுப்புலேயே வைக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இதை சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடவே கூடாது, உடனே அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா இறுகி வந்துடும். ஸோ ஃபுல்லாக சிம்லையே வச்சு தான் இதை நம்ம ரெசிபியை செய்ய போகிறோம். கரெக்டாக ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும். நம்மளோட சாக்லேட் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு பவுல்லையோ இது ஏதாவது கிணத்துலையோ மாற்றி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி பவுலில் 2-3 பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல ஜெல்லி மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னொரு சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம கேக்குக்கு வந்து டாப்பிங்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளெயினாக நீங்கள் வீட்டில் ஏதாவது கேக் செய்கிறீங்க அப்படின்னா மேலே என்ன டாப்பிங் பண்ணுறது தெரியலனா சிம்பிளாக இந்த டாப்பிங்கை வந்து நீங்கள் செஞ்சு மேலே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கே கேக்குக்கு சாக்லேட் டாப்பிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கேக்கோடு இதை சாப்பிடும் போது. அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது 4 hours ஆகிடுச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். மேலே வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான புட்டிங் வந்து நம்மளுக்கு 2-in-1 ரெசிபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன் சைடு வந்து நம்ம கேக்குக்கு டாப்பிங்காகவும் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு நம்ம நார்மல் சாக்லேட் புட்டிங்காகவும் இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.